வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம ரோசா செடிகளில் வந்து தளிர்கள் கருகுதல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டுகள் கருகுதல்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில்னால் வந்து நம்ம ரோசா செடிகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் வந்து ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணி நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்தாலே போதும், அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே சரியாயிடும். என்னுடைய கார்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் முறையில் வந்து நிறைய உரங்களை வந்து நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடாக எந்த உரத்தையுமே என்னுடைய செடிகளுக்கு நான் பயன்படுத்துகிறதே கிடையாது. நீங்கள் எப்பயாவது ஒரு தடவை கெமிக்கல் ரிலேட்டடாக உரங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் செடிகள் வந்து கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து வாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற முறைப்படி இனிமேலாவது ஆர்கானிக் முறையில் இந்த உரங்களை பயன்படுத்துங்க, உங்கள் செடிகளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளும் வராது. இன்றைக்கி என்ன ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புங்கை மரம் தான். புங்கை மரத்தை பொறுத்த வரைக்குமே நமக்கு ரோட்டு ஓரங்களில் நிழலுக்காக வச்சுருப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரோட்டு ஓரங்களில் இருந்து நமக்கு குளிர்ச்சி தருதோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதே மாதிரி நம்மளுடைய செடிகளுக்கு வந்து ஆர்கானிக் முறையில் இந்த உரங்களை பயன்படுத்துறதுனால நம்ம செடிகளும் குளுமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வந்து வேகமாகவே வரும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்குமே பூக்கள், இலைகள், காய்கள் எல்லாமே ஒரு வகையான மருத்துவத்தன்மை கொண்டது தான். ஸோ இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பூக்களை வந்து ஒரு நாள்லேருந்து 5 கொத்துகள் வந்து நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க. இந்த பூக்களை மட்டுமே நீங்கள் உலர வைக்கணும் அவசியம் கூட கிடையாது, அப்படியே ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து நீங்கள் போட்டுருங்க. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இந்த பூக்களை வந்து பயன்படுத்துறதுனால உங்கள் செடிகள் வந்து குளுமையாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த பூக்கள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணும். ஸோ இதை நீங்கள் இன்னும் பல மெத்தடில் வந்து பயன்படுத்தலாம். இந்த பூக்களை வந்து உலர வச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை பொடி பண்ணி கூட உங்களுடைய செடிகளுக்கு ஒரு 2-2 டேபிள் ஸ்பூன் ஒரு வார இடைவெளியில் கொடுக்கலாம். இல்லை பூக்களை வந்து அப்படியே பறிச்சிட்டு வந்து அந்த பாட்டில் போட்டாலும் பரவாயில்லை. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த வெயில் காலங்களில் வந்து உங்களுடைய ரோசா செடிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.